நீங்க எல்லாம் தேர்வு எழுதி முடிச்சிட்டு இப்ப முதலாவது வகுப்புக்கு வந்திருக்கீங்க அப்படித்தானே சரிதானே எல்லாரும் வீட்டில் சேஃபா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா சரி படத்துக்கு போகலாமா இப்ப நீங்க எல்லாருமே சுற்றுலா தலங்களுக்கு சென்றிருக்கிறீர்களா யாராவது போகாதவங்க யாராவது உண்டுமா இல்ல அப்படித்தானே அப்ப என்னென்ன சுற்றுலா தலங்களுக்கு நீங்க போயிருக்கிறீங்க என்னென்ன சுற்றுலா தலங்கள் மிக நன்றி இப்போ எல்லாமே ஊட்டி கொடைக்கானல் பவிஹாலாண்டு கன்னியாகுமரி இப்போ பக்கத்துல நமக்கு ஒரு கடற்கரைக்கு போனோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே எங்க போறோம் குளச்சல் போறோம் அப்படிதான் குளச்சல் குடும்பமே இந்த மாதிரி சின்ன சின்ன டூர் அல்லது பெரிய டூர் இப்படி எல்லாருமே என்னது சுற்றுலா தலங்களுக்கு சென்றிருக்கிறோம் அப்படிதானே இப்போ நம்ம இன்னும் இதை விட இப்ப நீங்க சொன்னதை விடவும் இன்னும் கூடுதலாக சில இடங்களை குறுங்கள் பார்க்கலாம் மிக நன்றி இப்ப இதுல நம்ம கன்னியாகுமரியை எடுத்துக்கொள்வோம் அப்படிதானா கன்னியாகுமரியின் சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இப்ப விவேகானந்தர் பாறை இருக்கு அப்படிதானா காந்தி மண்டபம் இருக்கு இப்ப காந்தி மண்டபத்தினுடைய பெருமை என்ன இப்ப அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் அப்படிதானா அதுல ஒரு ஒளி தெரிகிறது அப்படின்னு இப்ப நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்களா ஒளி தெரியும் சரியா இப்போ அடுத்ததாக இன்னும் சில கன்னியாகுமரியில இருக்கு அப்படிதான் சிறப்புகள் அது என்ன திருவள்ளுவர் சிலை இப்ப இந்த திருவள்ளுவர் சிலையினுடைய உயரம் என்ன 133 அடி அப்படிதானா அப்ப இந்த எதனால 133 அடி அதுல வைத்திருக்காங்க இந்த திருக்குறள்ல 133 அதிகாரங்கள் உள்ளன அப்படிதானே அதனாலதான் அந்த திருவள்ளுவர் சிலை 133 அடிகளை கொண்டது சரியா இப்ப அந்த திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னா இந்த திருவள்ளுவர் எழுதிய நூல் எது மிக நன்று திருக்குறள் அப்படிதானா இப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் இப்ப திருக்குறள்ல கேள்வி அப்படின்னு உள்ள அதிகாரத்துல நமக்கு 10 பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன சரியா இப்ப இன்னைக்கு நம்ம அந்த கேள்வி அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்ப அதுக்கு முன்னால இப்ப அந்த திருக்குறள் திருக்குறள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் அப்படிதானா உலக பொதுமறை திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது இப்ப நம்முடைய விவிலியம் இந்த விவிலியத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிறது நம்முடைய திருக்குறள் சரியா இப்ப அந்த திருக்குறள் இப்ப உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது விவிலியத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிறது இப்போ எந்த ஒரு நூலையும் பற்றி புகழ்ந்து பாடிய ஒரு நூல் கிடையவே செய்யாது ஆனா திருக்குறளை பற்றி புகழ்ந்து பாடிய நூல் என்ன அப்படின்னு கேட்டா திருவள்ளுவ மாலை அப்படிதானே திருக்குறளின் பெருமைகளை கூறும் நூல் திருவள்ளுவ மாலை அப்படி திருக்குறளை புகழ்ந்தே ஒரு பாடல் அமைக்கப்பட்டுள்ளது இப்ப இந்த திருக்குறளின் வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லும் போது மும்மொழி முப்பால் உத்தரவேதம் பொதுமறை பொய்யாமொழி இந்த மாதிரி அநேக பெயர்களால் நம்ம என்ன செய்கிறோம் வழங்குகிறோம் இப்ப இந்த திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப் ஜியு போப் என்பவர் இந்த திருக்குறளை என்ன செய்தார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் சரியா இப்ப இந்த திருக்குறளின் ஆசிரியர் யார் திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் அப்படிதானா இவர் கிமுலே பிறந்து கிமுலே என்ன செய்து விட்டார் மறைந்து விட்டார் அதனால அவரை பற்றிய தகவல்கள் அதிகம் நமக்கு தெரியல அப்படிதானே இப்ப இவருடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது என்ன சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருவள்ளுவர் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் சரியா 2 அடிகளாக இருந்தாலும் அது தன்னகத்தே என்ன செய்கிறது அரிய பெரிய கருத்துக்களை அடக்கி கொண்டிருக்கிறது இதுதான் திருக்குறளினுடைய சிறப்பு அப்படிதானா இப்போ திருவள்ளுவர் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் சரியா இப்ப நம்ம இனி என்ன செய்ய போகிறோம் இந்த திருக்குறள்ல கேள்வி அதிகாரம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு அப்படிதானா இப்ப நம்ம என்ன செய்யணும் கேள்வி கேட்டு நிறைய விடைகளை வரவழைப்போம் அப்படிதானா இப்ப பொதுவா என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா என்னது நிறைய கற்றறிந்தவர்கள் இல்லாத நம்ம பள்ளியை எடுத்துக்கலாம் ஆசிரியர்கள் சொல்றது அப்படிதானா ஆசிரியர்கள் சொல்றது இப்ப பெரிய அறிஞர்களுடைய புத்தகங்களை நம்ம படிச்சு அதுல கேட்டறிகிறது நல்ல கருத்துக்களை நம்ம என்ன செய்யணும் நிறைய உள்வாங்கி கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது என்னது சிறந்தது அதுதான் நம்ம அந்த கேள்வி அதிகாரத்துல நமக்கு அதுதான் கொடுக்கப்பட்டுள்ளது சரியா
இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒருத்தர் சொல்றத கேட்கணும், கேட்கறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நம்ம கேள்வி அதிகாரத்துக்கு போவோம். சரியா? இப்போ அது வேற கதை, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இப்போ நீங்க பள்ளியில படிக்கும் மாணவர்கள் அப்படித்தானே, இரண்டு மாணவர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ இப்ப நீங்க ரெண்டு பேருமே நல்ல மாணவர்கள். சரியா? அப்ப ஒரு வீட்டுல ஒரு அம்மா என்ன சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு இடத்துலயாக இருந்தாலும் சரி, இப்ப என்ன செய்யணும், ஒரு நல்ல கருத்துக்களை கேட்டா என்ன செய்யணும், காது கொடுத்து அதை கேட்க வேண்டும், நெஞ்சு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. சரியா? இப்ப நம்ம ஒரு ஆலயத்தின் வழியாக போகிறோம், ஒரு அவசரமா ஒரு யாத்திரை போயிருந்தாலும் என்னது, அதுல உள்ள கருத்துக்களை நம்ம கொஞ்ச நேரம் நின்னு கேட்டுட்டு போனா அது நமக்கு என்னது, அந்த வழி பயணத்திற்கு நமக்கு துணையாக இருக்கும். சரியா? அப்போ இப்ப நீங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க, ரெண்டு பேர்ல ஒரு ஆளு தப்பு செய்தீங்க. சரியா? தப்பு செய்தவங்களுக்கு என்ன கிடைக்கும், தண்டனை கிடைக்கும், அப்படிதானே? அப்ப ஒரு இடத்துல இருந்து உங்க ரெண்டு பேரையும் என்ன செய்யறாங்க, அனுப்பி விடுறாங்க, தண்டனை கிடைக்க வேண்டிய இடத்துக்கு அனுப்பி விடுக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, தண்டனை கிடைக்க வேண்டிய ஆளுகையில ஒரு பரிசை கொடுக்கறாங்க. சரியா? அந்த பரிசை கொடுத்து அந்த இடத்துல ஒப்படைக்கும் போது அதுல என்ன எழுதி வச்சிருந்தது அப்படின்னா, இந்த பரிசை கொண்டு வருபவருடைய தலையை என்ன செய்யணும், எடுத்துடணும். சரியா? அது தண்டனை, தலையை எடுத்துறது, கொல்றது, அதுதான் தண்டனை. சரியா? இன்னொரு ஆளு கூட துணைக்கு போடுறாங்க. சரியா? அப்ப அந்த தண்டனை கிடைக்க வேண்டிய பிள்ளையினுடைய அம்மா தான் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஏதாவது நல்ல கருத்துக்கள் யாராவது பேசிட்டு நிக்கதை என்ன செய்யணும், காது கொடுத்து கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆலயத்துல வழிபாடு நடந்துட்டு இருந்துச்சு. சரியா? அப்ப இந்த மாணவன் என்ன செய்தான், இதை கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நம்ம அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ பக்கத்துல நின்னாலும் என்ன செய்தாச்சு, அந்த பரிசு பொருளை கொடுத்து அனுப்பியாச்சு. சரியா? அங்க போனதும் பேப்பர் எடுத்து வாசித்தா என்ன இருக்கு, இந்த பரிசு பொருளை கொண்டு வருவவங்களுக்கு தண்டனை, அப்படிதானே? அப்போ இந்த வார்த்தைகளை கேட்டு இங்க நின்ன ஆளுக்கு தண்டனை இல்லை. சரியா? யாரு கொண்டு போனாங்களோ அவங்களுக்கு தண்டனை, அவங்க என்ன செய்யலானா, தப்பு செய்யல, அப்படிதான். அப்ப நம்ம என்ன செய்யணும், நல்ல கருத்துக்களை யார் சொன்னாலும் என்ன செய்யணும், கேட்டு உணர வேண்டும், அதன்படி நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். இப்ப நம்ம பாடலை பார்க்கலாம். சரியா? இப்ப நமக்கு கேள்வி அதிகாரத்துல முதல் குறள் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லா தலை. சரியா? செல்வம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், அப்படிதானா? தெரியுமா தெரியாதா? இப்ப பணத்தை சொல்லலாம், அப்படிதானா? சொல்லலாமா? இப்ப நமக்கு நிறைய இடம் இருக்கு, அப்படிதான் நல்ல அதை சொல்லலாம். சரியா? நிறைய ஆபரணங்கள் அணிகலன்கள் இருக்கு, நிறைய எல்லாமே செல்வம் தான். சரியா? ஆனா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், இந்த எல்லா செல்வங்களையும் உடைய மேலானது செவி செல்வம். சரியா? கேள்வி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லா தலை. இப்ப நம்ம உடம்புல நம்ம உடலின் பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்ல தொடங்கினாலும் முதல்ல என்ன சொல்லுவோம், தலை. இப்ப நம்ம உடம்புல முதன்மையானது என்னது, தலை. அதனாலதான் செல்வத்துள் எல்லா தலை. இப்ப இந்த செவி செல்வம் தான் நம்முடைய செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது. சரியா? இது முதல் பாடலினுடைய பொருள், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எல்லா செல்வங்களை விடவும் முதன்மையான செல்வம் செவி செல்வம். சரியா? இரண்டாவது, செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இப்ப நமக்கு உதாரணமா ஒருத்தர் நம்மள்கிட்ட நிறைய கதை பாடத்தை நிறைய நேரம் சொன்னா கேட்க முடியாது, கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல உங்களுக்கு அதை கேட்கணும். ஒருத்தர் கதை சொல்லிட்டே இருக்காங்க, அப்படிதானே உங்கள்கிட்ட? அப்ப அந்த கதையை நீங்க என்னது சுவராசியமா கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வயிறு பசிக்குமா, பசிக்காது, அப்படிதானா? அப்போ அந்த நேரத்துல நமக்கு வயிற்றுக்கு என்ன செய்யாது, உணவு தேவைப்படாது. அப்போ செவிக்கு உணவு இல்லாத பொழுது, அப்ப அந்த செவிக்கு எதுவும் இல்லாத பொழுது நமக்கு வயிறு பசிக்கணும், அப்படிதானா? சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். சரியா? செவிக்கு உணவு இல்லைன்னா வயிற்றுக்கு உணவு
தேவை. அப்ப செவிக்கு உணவு இருந்தா வயிற்றுக்கு உணவு தேவையில்லை, அப்படிதானே? அதனால நம்ம மூன்று வேளையும் சாப்பிட்டுறோம், அப்படிதானா? உணவே மருந்து, சரியா? அடுத்ததா செவி உணர்வின் கேள்வி உடையார் அவி உணவின் வயிற்றுக்கும் ஈயப்படும். செவி உணர்வில் கேள்வி உடையார் அவி உணவின் வயிற்றுக்கும் ஈயப்படும். அந்த செவிக்கு உணவாகிய செவி செல்வம், சரியா? செவிக்கு உணவாகிய செவி செல்வத்தை உடையவர்கள் இந்த உலகத்திலேயே வாழ்ந்தாலும் கேள்வி செவி உணர்வின் கேள்வி உடையார் அவர்கள் இந்த உலகத்திலேயே வாழ்ந்தாலும் அவி உணவின், அவி என்றால் என்ன அப்படின்னா வேள்வி தீயில் இடப்படும் பொருள், சரியா? அவி என்றால் பொருள், வேள்வி தீயில் இடப்படும் பொருள். அப்ப அந்த வேள்வி என்றால் என்ன, சரியா? இந்த யாமம் அல்லது ஓம குண்டம், சரியா? யாமம் அல்லது ஓமம். இப்ப நம்ம டிவியில சில நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருப்போம், அப்படிதானே? இந்த ஓமம் வளர்த்து அதுல சில பொருட்களை போட்டுட்டே இருப்பாங்க, அப்படிதானா? அது அதான் அவி, சரியா? வேள்வி தீயில போட்ட பொருள். அப்போ அவி உணவின் வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதை மொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த செவிக்கு உணவாகிய செவி செல்வத்தை உடையவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வங்களாக இருந்தாலும் அந்த வேள்வி தீயில் இடப்படும் நெய், சரியா? அந்த வேள்வி தீயில் இடப்படும் நெய்யை உணவாக உட்கொள்கின்ற தேவர்களுக்கு அவர்கள் சமமாக கருதப்படுகிறார்கள், சரியா? அந்த தேவர்களுக்கு சமமாக இந்த செவி செல்வம் உடையவர்கள் கருதப்படுகிறார்கள். அடுத்ததாக கற்றிலன் ஆயினும், கேட்க அத்தொருவர்க்கு, ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை, சரியா? கற்றிலன் ஆயினும் கேட்க அத்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றா துணை. இதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு ஆளை என்ன செய்யலாம், கற்றறியாத ஒரு ஆளாக இருக்கலாம், சரியா? சிலருக்கு அந்த படிப்பதற்கு வசதிகள் இல்லாம என்ன செய்யலாம், அதற்கு தகுந்தாப்புல ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அப்படிதானா? அவர்கள் நிறைய கற்காம இருந்தாலும் பரவாயில்லை, சரியா? நிறைய கற்றறிந்தவர்களிடம் இவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய கற்றறிந்தவர்களிடம் என்ன செய்யணும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருப்பது அத்தொருவருக்கு, அப்படி கேட்டு பெற்றுக்கொள்வது ஒர்க்கத்தின், ஒர்க்கம் அப்படின்னு சொன்னா தளர்ச்சி, தளர்ச்சியான நேரங்கள்ல ஊற்றா துணை. ஊற்று அப்படின்னா ஊன்றுகோல் என்று பொருள், ஊற்று என்றால் ஊன்றுகோல் என்று பொருள். அப்போ கற்காம இருந்தாலும் என்ன இல்லை, பரவாயில்லை, ஆனா கற்றறிந்தவர்கள்ட்ட கேட்டு அறிந்து வைத்திருப்பது, சரியா? கற்றறிந்தவர்கிட்ட கேட்டு அதன்படி நடப்பது நம்ம தளர்ச்சி உறும் நேரங்கள்ல ஊன்றுகோல் எப்படி உதவுகிறதோ அது மாதிரி அந்த கல்வி நமக்கு என்ன செய்கிறது, உறுதுணையாக இருக்கிறது. அடுத்ததாக இழுக்கல் உடையுளி, ஊற்றுகோல் அச்சே, ஒழுக்கமுடையார் வாய்சொல், இப்போ நன்கு கற்றறிந்த சான்றோர், சரியா? இந்த சான்றோர்களின் வாயிலிருந்து வருகின்ற வாய் சொற்கள் எப்படிப்பட்டதாம், ஒரு வளர்க்கக்கூடிய நிலம், சரியா? இப்ப நம்ம சாதா ரோட்ல போயிட்டு இருந்தா என்ன செய்யாது, வளர்க்காது, அப்படிதானா? இப்ப ஒரு வயல் வெளியில நம்ம போயிட்டு இருக்கிறோம், நல்ல மழை பெஞ்ச நேரமா இருக்கும், ஒரு வயல் வெளியில வரப்புல நம்ம போயிட்டு இருந்தா என்ன செய்யும், நல்லா கால் வலிக்கு வலிக்கு போகும், அப்படிதான். அந்த இடத்துல நம்ம ரோடு மாதிரி என்ன செய்ய முடியாது, நடந்து போக முடியாது. அந்த வழுக்குகின்ற அந்த வயல்வெளியில உள்ள அந்த தரையில நமக்கு என்ன தேவை, ஊன்றுகோல் தேவை, அப்படிதானா? இப்ப இந்த சான்றோர்களுடைய வாய்ச்சொல்கள் எப்படிப்பட்டதாம், அந்த வழுக்கு நிலத்துல ஊன்றுகோல் எப்படி உதவுகிறதோ அந்த மாதிரி இந்த சான்றோர்களுடைய வாய்ச்சொல் நமக்கு என்ன செய்கிறது, உதவுகிறது. ஏற்ற நேரத்துல அந்த வாய்ச்சொற்கள் நமக்கு ஊன்றுகோல் போன்று உதவி செய்கிறது, சரியா? இந்த வேள்வி அதிகாரத்துல நம்ம 5 பாடல்கள் பார்த்தோம், இனி 6வது பாடலை பார்க்கிறோம்.
சரியா? இப்ப ஆறாவது பாடல் பாக்குறதுனால இத மொத்தமா இருக்கா பாத்துருவோம். நம்ம என்னன்னா செல்வத்துள் செல்வம். சரியா? இப்ப எல்லா செல்வத்திலயும் முதன்மையான செல்வம் செவி செல்வம். இரண்டாவது நம்ம செவிக்கு உணவு இல்லாத பொழுதுதான் என்னது வயிற்றுக்கு உணவு தேவைப்படுகிறது. இப்போ நிறைய இந்த கேள்வி செல்வத்தை உடையவர்கள் அவர் உலகத்திலே வாழ்ந்தாலும் அவர்கள் என்னது தேவர்களுக்கு சமம். சரியா? கற்றிலன் நம்ம கற்காதவங்களா இருந்தாலும் என்ன செய்யணும், கற்று அறிந்தவர்கள்ட்ட கேட்டு நம்ம அதை பெற்றுக் கொள்ளும் போது தளர்ச்சூறும் நேரங்கள்ல அது ஊன்றுகோலாக உதவும். அடுத்து நல்ல சான்றோருடைய வாய்ச்சொற்கள் எப்படிப்பட்டது, இந்த வழுக்கு நிலத்துல ஊன்றுகோல் உதவுவது போல அந்த வாய்ச்சொற்கள் நமக்கு உதவுகின்றன. ஆறாவது பாடல், எனைத்தானும் நல்லவை கேட்க, அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும். எனைத்தானும் நல்லவை கேட்க, அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும். ஒரு சிறிய சொல்லாக ஒரு ஒரே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் என்னது அது நல்ல வார்த்தையாக இருந்தா என்ன செய்யணும், நம்ம செவி கொடுத்து கேட்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தையினால நமக்கு நிறைய பெருமைகள் வந்து சேரும். அடுத்ததாக பிழைத்துணர்ந்தும் பேதுமை செல் சொல்லா இழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியவர். பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லா இழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியவர். அப்படின்னா நிறைய கற்றடைந்த கேள்வியை உடையவர்கள், அந்த கேள்வி ஞானத்தை உடையவர்கள் ஒரு பொருளை பிழையாக உணர்ந்தால், சரியா, ஒரு பிழையை அந்த பொருளை பிழையாக உணர்ந்திருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் என்ன செய்யாது வராது. சரியா? அதை கேள்வி ஞானம் உடையவர்கள் பொருட்களை தப்பா புரிஞ்சிருந்தாலும் அவங்க வாயிலிருந்து என்ன செய்யாது, தேவையில்லாத வார்த்தைகள் வரவே வராது. கேட்பினும் கேளா தகையவே, கேட்பினும் கேளா தகையவே, கேள்வியால் கோட்கப்படாத செவி. எப்படியா நம்ம அந்த கேள்வியாகிய செல்வத்தால நம்ம காதுகள் துளைக்கப்படாம இருந்தா, இயற்கையாகவே நம்ம செவிகள் நிறைய கேட்டு தெரிந்து கொண்டாலும் அந்த செவி என்னது உண்மையான செவிகள் இல்ல, அது மலட்டு செவிகளாகவே சொல்லுவோம் இல்ல, மந்த காதுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அப்படிதானா. அப்போ அந்த கேள்வி செல்வம் அந்த காதுக்குள்ளால துளைத்து போகல அப்படின்னா இயற்கையாகவே அந்த செவியில நிறைய ஒலிகள் கேட்கப்பட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருந்தாலும் அதனால என்ன இல்லை, ஒரு பயனும் இல்லை, அந்த காது மந்த காதாகவே இருக்கும். நுணங்கிய கேள்வியர் அல்ல, நுணங்கிய கேள்வியர் அல்ல, வணங்கிய வாழ்வினர் ஆதல் அரிது. நுணங்கிய கேள்வியர் அல்ல, வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. சரியா? இந்த கேள்வி செல்லத்தை கேட்டு நல்லா அறிவுடைய சான்றோர்களை போன்று இருக்கிறவங்க வேற அப்படிதானே. இப்ப கேட்டும் நிறைய கேட்டும் என்னது இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுச்சோம், ஒண்ணுமே நம்மள்கிட்ட இல்ல அப்படிதானா. அப்ப அதை கேட்டும் நம்ம வச்சுக்கிடல அப்படின்னு சொன்னா இப்ப அந்த வாயில இருந்து என்ன செய்யலாம், நல்ல வார்த்தைகள் வராது. சரியா? முதல்ல நம்ம பார்த்தோம் அந்த சான்றோர்கள் அந்த பொருளை பிள்ளையாக உணர்ந்திருந்தாலும் அவங்க வாயில இருந்து தேவையில்லாத வார்த்தை வராதுன்னு பார்த்தோம். இதுல அப்படி இல்லை, என்னது அவங்க வாயிலிருந்து நல்ல சொற்கள் என்ன செய்யாதாம் வராது. அடுத்த பாடல், செவியில் சுவை உணரா, செவியில் சுவை உணரா, வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். அவங்க அவியினும் வாளினும் என். சரியா? நம்ம செவிக்கு உணவு, நம்ம முதல்ல உங்களுக்கு ஒரு கதை சொன்னோம் அப்படிதானா, முதல்ல செவிக்கு தான் நம்ம என்ன செய்யணும், உணவை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த செவியினுடைய சுவையை தான் நம்ம முதல்ல உணர வேண்டும். அது அல்லாம செவியினுடைய சுவையை நம்ம முதல்ல உணராம வயிற்றுக்கு போற உணவினுடைய சுவையை மட்டும் நம்ம தெரிந்து கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா
அப்படிப்பட்ட மக்கள் நான் சொல்லல திருவள்ளுவர் சொல்றாரு அப்படிப்பட்ட மக்கள் இருந்தாலும் இறந்தாலும் ஒன்றுதான் சரியா செவிக்கு சுவையை தேடி கொள்ளணும் அது இல்லாம வயிற்றுக்கான சுவையை மட்டும் தேடி கொண்டால் அப்படிப்பட்ட மக்கள் இருந்தும் மாக்கள்னா விலங்குகளுக்கு சமம் அப்படிதானே மாக்கள்னா விலங்குகள் அப்ப இருந்தாலும் இறந்தாலும் என்ன செய்து ஒன்றுதான் அப்படின்னு திருவள்ளுவர் நமக்கு கற்று தருகிறார் அப்படிதானா இப்ப இன்னைக்கு நம்ம வகுப்புல 10 பாடங்கள் எந்த அதிகாரத்துல இருந்து பார்த்தோம் கேள்வி கேள்வி அதிகாரத்துல இருந்து 10 குறள் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் அப்படிதானே இப்போ இதுல உள்ள எதிர்ச்சொல் பொருத்தழுக நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போறோம் மாணவர்களே அனைவரும் பக்க எண் 31 திருப்பிக் கொள்ளுங்கள் அனைவரும் பக்க எண் 31 திருப்பிக் கொள்ளுங்கள் எடுத்துட்டீங்களா பரிசு பார்க்கலாமா முதலாவது பிரித்து எழுதுக செவி செல்வம் பிரித்தெழுதுவோமா செவி செவி குடல் செல்வம் செவி செல்வம் செவி குடல் செல்வம் இரண்டாவது அவி உணவின் அவி உணவின் அவி குடல் உணவின் அவி குடல் உணவில் கேள்வியுடையார் கேள்வியுடையார் கேள்வி குடல் உடையார் கேள்வியுடையார் கேள்வி குடல் உடையார் இலக்கலுடை இலக்கல் குடல் உடை இலக்கலுடை இலக்கல் குடல் உடை பிழைத்துணர் பிழைத்து பிழைத்து குடல் உணர் பிழைத்துணர் பிழைத்து குடல் உணர் சரியா சரியா எழுதி வச்சுக்கோங்க அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக கோடிட்ட இடங்களை நிரப்புக செவியால் கேட்டு பெறும் செல்வமே செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம் செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம் டாஸ் என்றாலும் கற்றறிந்தோரிடம் கேட்டறிய வேண்டும் டாஸ் என்றாலும் கற்றறிந்தோரிடம் கேட்டறிய வேண்டும் கல்லாதவரே கற்காம இருந்தாலும் என்ன செய்யணும் கற்றறிந்தோரிடம் கேட்டறிய வேண்டும் சான்றோரின் வாய்ச்சொல் துன்ப நேரத்தில் டாஸ் போல உதவும் ஊன்றுகோல் சான்றோரின் வாய்ச்சொல் துன்ப நேரத்தில் ஊன்றுகோல் போல உதவும் டாஸ் கேட்டறிய வேண்டும் டாஸ் கேட்டறிய வேண்டும் நல்லவற்றை நல்லவற்றை கேட்டறிய வேண்டும் கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் டாஸ் உடையவை கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் டாஸ் உடையவை செவிட்டுத்தன்மை கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் செவிட்டு தன்மை உடையவை சரியா
அன்னவர்களே நம்ம இப்போ கேள்வி அதிகாரம் பார்த்தோம் பிரித்தெழுதுக பார்த்துட்டோம் கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்த்துட்டோம் இப்போ நான் உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்க போறேன் சரியா சொல்வீங்களா ஓகே கேள்வி உடையார் பிரித்து சொல்லு கேள்வி உடையார் இக நன்று கேள்வி குடல் உடையார் சாந்தோரின் வாய்ச்சு துன்ப நேரத்தில் டாஸ் போல உதவும் மிக நன்று வாய்ச்சு சரியா நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க சரியா இப்ப நம்ம இதை பார்த்துட்டோம் இனி இந்த வீட்டு பாடம் இதை நீங்க செய்யணும் சரியா மாணவர்களே உங்களுக்கு இந்த வீட்டு பாடம் திருவள்ளுவர் இப்ப நம்ம திருக்குறள் படிச்சோம்தான் அதனுடைய ஆசிரியர் திருவள்ளுவர் திருவள்ளுவரை பற்றி ஒரு கட்டுரை திருவள்ளுவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதுக 120 வார்த்தைகளுக்கு மிகாமல் சரி 120 வார்த்தைகளுக்குள்ளால ஒரு கட்டுரை திருவள்ளுவரை பற்றி எழுதி முதலாவது நம்ம அலுவலக கடிதம் கட்டுரை நோட்ல எழுதியிருக்கோம் அப்படித்தானே அதுக்கு கூடால இந்த திருவள்ளுவரை பற்றியும் ஒரு கட்டுரை நீங்க என்ன செய்யணும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் சரியா இதோட நம்ம அந்த வகுப்பை முடித்துக் கொள்றோம் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் சரியா நன்றி வணக்கம் Thank you.